ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, ப்ரோ லிபரல் வேல்யூஷனா என்ன அண்ணா யூனிவர்சிட்டியில், தென் கிரேஸ் மார்க்னா என்ன. இந்த டைம் நவம்பர் டிசம்பர் 2019 நிறைய பேப்பருக்கு ஏன் கிரேஸ் மார்க் கொடுக்கல. ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணது இதுதான். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஏன்னா இந்த ரெண்டு குவஸ்டனுக்கான ஆன்சர்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக தான் நான் சொல்லணும். ஏன் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, அந்த டீட்டெயிலாக சொன்னால் தான் உங்களுக்கு என்னென்னு அது புரியும், ஓகேவா? ஸோ ப்ளீஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு லிபரல் வேலேஷனாக என்னென்னு தெரிஞ்சிடும், ப்ளஸ் கிரேஸ் மார்க்னா என்ன, எப்போ கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க, அந்த டீல் ஃபுல்லாகவே இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லிபரல் வேலேஷனா என்ன, இந்த லிபரல் வேலேஷனா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வேலேஷனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. என்னடா வேலேஷனா என்ன எங்களுக்கு தெரியாது, அதனால் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு, அப்படி கிடையாது. இப்போ உங்கள் பேப்பரை வேலிட் பண்ணுறாங்கன்னா உங்களோட பேஜை 30 பேஜையும் திருப்பி பார்த்து லைன் பை லைனாக யாரும் படிக்க மாட்டாங்க, ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, ஆன்சர் கீன்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஆன்சருக்கு யார் ப்ரொவைட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, யார் அதுக்கு அந்த சப்ஜெக்டுக்கான குவஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணாங்களோ அவங்களே அதுக்கான ஒரு ஆன்சர் கீயும் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஆன்சர் கீனா என்ன, அந்த குவஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீ பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, புக்கு மாதிரி பிரிண்ட் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. சில ஸ்டாஃப் அந்த மாதிரி கொடுக்குறாங்க, பட் மேக்ஸிமம் கீ பாயிண்ட்ஸாக தான் வரும். உங்களுக்கு வேல்யூஷன் பண்ணுற எல்லா ஸ்டாஃப் கையிலையுமே அந்த கீ அந்த ஆன்சர் கீயை ஒரு காப்பி கொடுத்துருவாங்க. ரூல்ஸ் படி அவங்க ஸ்டாஃப் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு அவங்க பேஸ் பண்ண ஆன்சர் கீயில் அதுக்கான கீ வேர்ட்ஸ் இருக்கும், ஓகேவா? அதுக்கு முன்னாடி கீவேர்ட்ஸ்னால் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இந்த வீடியோ பார்ப்பீங்க, ஸோ மெக் ட்ரிபிள் இ சிவில் இசி, ஸோ உங்கள் எல்லாருக்கும் உங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறத விட ஜென்ரல் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா எல்லாருக்கும் தெரியும், எவரி ரியாக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இப்போ இதில் எது கீவேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், இதுதான் கான்செப்ட். நீங்கள் என்ன வேணால் சொல்ல வரலாம், பட் அதோட மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், அதுதான் நியூட்டன்ஸ் லா. இந்த தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், ஸோ சிம்பிளாக சொன்னால் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், இதுதான் கீவேர்ட். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்களோ அது என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அதுதான் கீவேர்ட்ஸ், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் உங்களுக்கு வேலியேட் பண்ணுவாங்க பேப்பரை, இதுதான் ஜென்ரலாக நடக்கக்கூடிய வேலியேஷன். பட் லிபரல் வேலியேஷனா என்ன அப்படின்னா, லிபரல் அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா மாட்ரேட் ஆர் ஈஸி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஈஸியாக பேப்பர் திருத்தினாங்களா அப்படின்னா, அந்த ஆன்சர் கீழே இருக்கிற பாயிண்ட்டை அப்படியே பார்த்து திருத்தாமல், ஏன்னா ஒரு ஸ்டாஃப் உங்கள் பேப்பர் திருத்துறாங்கன்னா அந்த ஸ்டாஃப் ஆல்ரெடி அந்த பேப்பரை 5 times ஹேண்டில் பண்ணியிருக்கணும். 5 times ஹேண்டில் பண்ணியிருக்கணும்னா அந்த பேப்பரை அவங்க காலேஜில் ஒரு 5 times அவங்க அந்த சப்ஜெக்டை எடுத்தவங்களா இருக்கணும், இது அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு ரூல். அப்படிங்கிறப்ப 5 வருஷம் அந்த பேப்பரை எடுத்தவங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அது நீங்கள் என்ன எழுதியிருப்பீங்கன்னு ஃபஸ்ட்டு. இன்னொன்று, அதுக்கான ஆன்சர்ஸ் என்னங்கிறதோ அந்த ஸ்டாஃப் கண்டிப்பாக தெரியும். அப்படிங்கிறப்போ ஜென்ரலாக அவங்களுக்கு பார்த்த உடனே கான்செப்டை அவங்களாவே மார்க் போட்டுடலாம், இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி ஆன்சர் கீழே இருக்கிறத அப்படியே சேர்த்து திருத்துறது. இந்த லிபரல் வேல்யூஷன் அப்படின்னா நீங்கள் எழுதியிருக்க பாயிண்ட்ஸ் ரிலேட்டடாக இருந்தால் மார்க் கொடுத்துருவாங்க, ஓகேவா? இதுதான் லிபரல் வேல்யூஷன். அதே மாதிரி இப்போ டயக்ராம் நிறைய பேர் கேட்பாங்க, தியரி எக்ஸாம்ஸ் எல்லாம் புக்கில் இருக்கிற டயக்ராம் அப்படியே பண்ணுவா ப்ரோ அப்படின்ட்டு. ஆக்சுவலாக டயக்ராம் எப்படி போனால், டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டயக்ராம் போடணும். ஆனால் இப்போ நிறைய பேர் டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணுறது கிடையாது, லோக்கல் ஆத்தர் புக் தான் யூஸ் பண்ணுறோம். லோக்கல் ஆத்தர் புக்கை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு 4-5 பப்ளிகேஷன்ஸ் இருக்குது இன்ஜினியரிங்க்கு. இதில் ஒவ்வொரு பப்ளிகேஷனும் ஒவ்வொரு டயக்ராம் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. அப்போ எது ப்ரோ போடணும், எது வேணாலும் போடலாம், பட் அதுக்கு ரிலேட்டடாக போட கற்றுக்கோங்க. என்னோட உண்மையான என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா, டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டயக்ராம் ரெஃபர் பண்ணுங்கள், ஏன்னா நிறையா ஸ்டாஃப் வந்து டெக்ஸ்ட் புக்கில் தான் க்வெஸ்சன்ஸ் எடுக்கிறாங்க, ஓகேவா? அதனால் அந்த மாதிரி டயக்ராம்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லாயிருக்கும். சிம்பிளாக சொன்னால் லிபரல் வேல்யூஷன் அப்படின்னா நீங்கள் ரிலேட்டட் கான்செப்ட் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க, இது ஒன்று தான் லிபரல் வேல்யூஷனாக ஒன்று. இன்னொன்று, நார்மல் வேல்யூஷனை விட லிபரல் லிபரலாக பேப்பர் ஈஸியாக வேலியேட் பண்ணுங்கன்னா, ஒரு க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு 13 mark க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு 7 mark போடுறாங்கன்னா, அந்த லிபரலாக திருத்தினாங்கன்னா உங்களுக்கு 9 mark போடுவாங்க. ஸோ மார்க் டிவியேஷன் கண்டிப்பாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டவங்களுக்கு நான் தான் சொன்னேன், மார்க் டிவியேஷன் இருக்குமான ஒருத்தவங்க நம்ம சேனலில் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் ஒருத்தவங்க, அவங்களுக்கு நான் தான் கமெண்ட் பண்ணியிருந்தேன், ஆல்மோஸ்ட் அது கரெக்ட் அப்படின்னு. ஏன்னா மார்க் டிவியேட் கண்டிப்பாக இருக்கும், பட் ரியல் கான்செப்ட் என்ன அப்படின்னா, க்வெஸ்டினுக்கான கண்டென்ட் வேர்ட்ஸ் உங்ககிட்ட இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு பேர் தான் லிபரல் வேல்யூஷன், ஓகேவா? தென் அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரேஸ் மார்க்னா என்ன, ஏன் கிரேஸ் மார்க். ஸோ அதுதான் இது பார்க்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு கிரேஸ் மார்க் ஏன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிடுறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதனால் அதை நான் நிறைய பேச விரும்பலை. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிடுறேன், மேட்ரு என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கிரேஸ் மார்க்குங்கிறது குஸ்தின் பிரிண்ட்டு சரி ஆகலனா, ஐ மீன் மிஸ் டேட்டா மிஸ் ஆகிருந்தால் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. சிலபஸில் இல்லாத குஸ்தின்னு கேட்டால் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. வேல்யூஸ் மிஸ் பண்ணியிருந்தால் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னா அது கிடையாது. ஓகேவா? ஸோ ரெண்டே விஷயத்துக்கு மட்டும்தான் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. ஃபேர் ஆஃப் பிரிண்டிங், கொஸ்டின் பேப்பர் சரியாக பிரிண்ட் ஆகாதது. இன்னொன்று அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின், கண்டிப்பாக இது ரெண்டுக்கு மட்டும்தான் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. டேட்டா இல்லை அப்படிங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களாம் தயவுசெய்து நீ யாரும் கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா டேட்டா பார்த்துக்கான சிம்பிளான திரும்ப சொல்லிடுறாங்க. நீ எப்படியும் அந்த அந்த புக்கில் இருந்தால் நீ படிச்சிருப்ப, ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் சம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒரு அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ நீங்கள் போட்டு சால்வ் பண்ணாவே உங்களுக்கு ஆன்சர்ஸ் மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்னாயினிஸ்டி பொறுத்தளவு ப்ராப்ளம் பேப்பரில் அவங்க டேட்டா விட்டுட்டாங்கன்னா யாருமே அக்யூரேட்டான ஆன்சர்ஸை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி வேல்யூ நீங்கள் அசியூம் பண்ணி போட்டே உங்களுக்கு மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. அன்னாயினிஸ்டி பொறுத்தளவுக்கு அக்யூரேட் ஆன்சர்ஸ் யாரும் எதிர்பார்க்கல. ஸோ கிரேஸ் மார்க்னா எப்போ எப்போ கொடுப்பாங்கங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். அடுத்த கொஸ்டின், இந்த டைம் ஏன் ப்ரோ நிறையா பேப்பர் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சு ஆனால் ஏன் கிரேஸ் மார்க் கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க நிறைய பேர். அதுக்கான உண்மையான லாஜிக் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது அதுக்கான ஆன்சர். ஸோ கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சுங்கிறது உண்மை. ஓகேவா? அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. இந்த டைம் நிறைய டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் இயரில் பைத்தான் பேப்பர், மெக்கானிக்கலில் ஃபியான் ஒரு பேப்பர், இசியில் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒவ்வொரு பேப்பர் ரொம்ப டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் கஷ்டமான ஒரு உண்மை, அது எல்லாமே உங்களோட சிலபஸ்லேருந்து மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அந்த கொஸ்டின் என் புக்கில் இல்லை ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இதை சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம், அந்த நான் யூஸ் பண்ணுற புக்கில் அந்த கொஸ்டின் இல்லை ப்ரோ, அப்போ அது அவுட் ஆஃப் சிலபஸ் தானே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் அஃபிஷியலாக உங்களுக்கு லோக்கல் ஆத்தர் புக்கில் உங்களுக்கு இதுலேருந்து படிங்கன்னு அண்ணா யூனிவர்சிட்டியில் யாரும் உங்களுக்கு சொல்லலை. ஓகேவா? அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்குன்னு ஒரு அஞ்சு புக் கொடுத்துருப்பாங்க, டெக்ஸ்ட் புக்குன்னு ஒரு ரெண்டு புக் கொடுத்துருப்பாங்க. இதுதான் உங்களுக்கான ஸ்டாண்டர்டைஸ் புக்கு. ஓகேவா? பட் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் நம்ம சிலபஸை தனித்தனியாக எடுத்து கண்டுபிடிச்சி நம்ம படிக்கணும். பட் நம்ம அதுக்கு அல்புப்பட்டுக்கிட்டு லோக்கல் ஆத்தர் புக்ஸ்ன்னு ஒன்று வாங்குகிறோம். அது நான் தப்புன்னு சொல்ல வரல. ஓகேவா? லோக்கல் ஆத்தர் புக்ஸ் வாங்கி படிக்கிறது ஓகே, பட் அந்த புக்கை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு அதில் கொஸ்டின் வரல அப்படிங்கிறனால அது சிலபஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஓகேவா? அந்த ஒரு விஷயம் தப்புன்னு சொல்ல வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, லோக்கல் ஆத்தர் புக்ஸ் எழுதுறவங்க எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் கன்சிடர் பண்ணுறாங்க. ஒன்று, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக இருக்கணும், ஈஸியாக புரியணும், அவங்களோட மென்டாலிட்டி கரெக்ட். பட் அதே நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கணும், அது ஒரு விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, லோக்கல் ஆத்தர் புக்கில் சால்வ் பண்ணுற சம்மாக இருக்கட்டும், மேக்ஸிமம் தியரி கொஸ்டினாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் ஒரு 20 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த புக்கை ரெடி பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த புக்கு யாருக்கு எந்த டைம் இந்த புக்கெலாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை மாற்றி மாற்றி கேட்குறாங்க பாருங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில். இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த லோக்கல் ஆத்தர் புக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே புதுசாக ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து சிலபஸில் எந்த ஒரு கண்டென்ட் இதையும் கேட்கலையோ, அந்த கண்டென்ட்லேருந்து ஒருத்தர் கொஸ்டின் எடுத்தார்னா நம்ம மாட்டுவோம். ஏன் மாட்டுவோம் அப்படின்னா, அந்த மாடல் சம் சிலபஸில் இருக்கும், டெக்ஸ்ட் புக்லேயும் இருக்கும், ரெஃபரன்ஸ் புக்லேயும் இருக்கும். ஆனால் நம்ம படிக்கிற லோக்கல் ஆத்தர் என்ன புக்காக வேணால் இருக்கட்டும், சில புக்கில் பர்ஃபெக்ட் லோக்கல் ஆத்தர் புக்ஸும் இருக்குது. ஓகேவா? நிறைய புக்கில் சில டேட்டாஸ் நிறைய மிஸ் ஆகியும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் மிஸ் ஆகியும் இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி கொஞ்சம் இனோவேட்டிவாக கொஸ்டின் கேட்கணும்லாம் ஸ்டாஃப் கொஸ்டின் பேப்பர் எடுத்தாங்கன்னா நமக்கு அது எல்லாமே டஃப்பாக தான் தெரியும். பட் த ரியாலிட்டி, அது எல்லாமே சிலபஸில் இருக்கிற கொஸ்டின் தான். அதனால தான் நம்மளுக்கு இந்த டைம் நிறைய பேப்பருக்கு கிரேஸ் மார்க் வரலை. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு உண்மை இதுதான். அப்போ நாங்கள் என்ன ப்ரோ பண்ணணும் இதை அவாய்ட் பண்ண? ரொம்ப சிம்பிள், லோக்கல் புக் கண்டிப்பாக படிங்க. லோக்கல் புக் நான் வேணும்னு சொல்லலை, லோக்கல் புக் படிங்க. எக்ஸஸாக கண்டிப்பாக ஒரு ரெஃபரன்ஸ் புக்கையாச்சும் ஒரு டெக்ஸ்ட் புக்கையாச்சும் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு சிலபஸ்னு ஒன்று அண்ணா நேஸில் கொடுத்துருக்காங்க 5 யூனிட்டுக்கு. அந்த 5 யூனிட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட் ஒரு டாபிக் டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த டைட்டில் இருக்கிற எந்த ஒரு ரெஃபரன்ஸ் புக்கில் அந்த கண்டென்ட் இருக்குன்னு தேடுங்க. ஸோ அந்த மாதிரி லோக்கல் ஆத்தர் புக்கை கண்டிப்பாக படிங்க, ரெஃபரன்ஸ் புக்கும் டெக்ஸ்ட் புக்கும் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின், ரெஃபரன்ஸ் புக்குக்கும் டெக்ஸ்ட் புக்குக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்டிருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெக்ஸ்ட் புக் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 5 யூனிட்டுமே
கண்டிப்பாக அந்த புக்கில் கவர் ஆகி இருக்கும். ஓகேவா? 5 யூனிட்டுமே கவர் ஆகியிருக்கும். அதை மட்டும்தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்குன்னு கொடுப்பாங்க. அப்போது ரெஃபரன்ஸ் புக்னா என்ன ப்ரோ அப்படின்னா, ரெஃபரன்ஸ் புக்குங்கிறப்ப உங்கள் சிலபஸில் 5 யூனிட்டில் ஏதாவது 1 யூனிட்டோ 2 யூனிட்டோ மிஸ் ஆகிருக்கும். சரியா? சில புக்கில் உங்கள் சிலபஸில் வெறும் ஒரே ஒரு யூனிட் மட்டும்தான் அந்த புக்கில் இருக்கும். ஆனால் அந்த புக்கில் இருக்கிற அந்த ஒரு யூனிட்டை படிச்சிங்கன்னா அந்த யூனிட் நீங்கள் வேறு எந்த புக்லேயுமே படிக்க வேணாம். அந்த மாதிரி கண்டென்ட் இருக்க ஒரு புக்காக கொடுத்துருப்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்கள் சிலபஸில் இருக்கிற யூனிட்டை நீங்கள் தரவாக படிக்கிறதுக்கு தான் ரெஃபரன்ஸ் புக்கு. அது எல்லாமே நான் ஒரே புக்கில் படிக்கணுங்கிறது தான் டெக்ஸ்ட் புக்கு. அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்தது தான் லோக்கல் ஆத்தர் புக்கு. ஓகேவா? ஃபஸ்ட் இந்த புக் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கோங்க. நான் உன்ட்ட என்ன கேட்டேன், நீங்கள் இந்த புக் டீட்டெயிலாம் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இதெல்லாம் தெரியாததுனால தான் எந்த கொஸ்டின் எடுத்தாலுமே கிரேஸ் மார்க் வரும், கிரேஸ் மார்க் வரும்னு எதிர்பார்க்குறது ஃபஸ்ட்டு. இன்னொன்று, நம்ம படித்தது எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்கிறது. இது ரெண்டுமே தப்புன்னு சொல்கிறேன். ஓகேவா? இதை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். ஒன்ஸ் இதை நம்ம தெரிஞ்சிக்கணும்னா மாற்றிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு உண்மை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் வந்துட்டாங்க. ஏதோ ஸ்டாஃப் நடத்தி போடுறாங்க, நம்ம எழுதுகிறோம், அதை நம்ம எக்ஸாம் ரெடி படிக்கணும், நம்ம போகிறோம். பட் ப்ளீஸ், என்னோட ஒரு சஜஷன், நம்ம சேனலோட சஜஷனும் அதுதான், முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சிக்கிட்டு படிங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்கிறது, ஒரு சம் போட்டாலும் எதுக்கு அந்த சம் போடுறோம், அது நம்ம லைஃப்பில் எங்கே யூஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறப்ப ப்ளீஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டை வேணால் இருந்துட்டு போங்க. ஒரு கண்டென்ட் படிக்கிறீங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கு கண்டிப்பாக அப்ளிகேஷனும் ஒன்று இருக்கும். தயவு செய்து அப்ளிகேஷன்ஸை படிங்க. ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அது எங்கேயாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது, இருக்கும். அந்த கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறப்ப தான் நீங்கள் ஏன் இதை படிக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறது புரியும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்ச ரெண்டே விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். லிபரல் வேலேஷனா என்ன, தென் கிரேஸ் மார்க்னா என்ன. கிரேஸ் மார்க் ஏன் இந்த டைம் கொடுக்கல? ஸோ நான் சொல்லணும்னு நினச்ச கண்டென்ட் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். திருப்பியும் சொல்கிறேன், டிசிஷன் உங்கள் கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டுட்டு எனக்கு கிரேஸ் மார்க் வரல, கிரேஸ் மார்க் வந்தால் நான் பாஸ் ஆகிருப்பேன், அண்ணா இனிஷியல் வேலேஷன் டஃப்பாக இருக்குது, அதனால தான் நான் ஃபெயில் ஆகுறேன் இப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோன்னா, ஐம் சாரி, நம்ம சொல்லிகிட்டே தான் இருப்போம், லைஃப் மூவ் ஆகிட்டே இருக்கும், நம்ம அதே இடத்துலையே நிற்போம். தப்பு அடுத்தவங்க மேலே போடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு தப்பை உங்கள் தலையில் போட்டுக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி ஃபெயில் ஆனால் லைஃப்பில் ஒன்றுமே கிடையாது ப்ரோ, கண்டிப்பாக கிடையாது. லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லாருமே லைஃப்பில் ஃபெயில் ஆனவங்களாக தான் இருப்பாங்க, சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனவங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் 2-3 நெட்டில் கொட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அரியலாம் ஒரு மேட்டரே கிடையாது. நான் திருப்பியும் சொல்கிறேன், அரியலாம் ஒரு மேட்ரு கிடையாது தான். எப்போ அப்படின்னா, நீங்கள் காலேஜ் லைஃப்பில் டிகிரின்னு நீங்கள் முடிச்சுட்டு 3 வருஷம் வெளில வரப்போ, ஐம் சாரி 3 வருஷம் இல்லை 4 வருஷம் நீங்கள் முடிச்சுட்டு வரப்போ அரியர் இல்லாமல் வந்தீங்கன்னா அது கெத்து. வெளியில் வந்து நீங்கள் அரியர் எழுதுனீங்கன்னா அது வேஸ்ட்டு. அப்போ அந்த 4 வருஷம் நீங்கள் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணலைங்கிறது தான் உண்மை, சரிங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னடா தேவையில்லாமல் என்ன அட்வைஸ்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். நான் என்ன தேவையிலே சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன். நான் சொல்கிற ஒரு கான்செப்ட் ஒரு 4-5 பேருக்காச்சும் புரியும், அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேருக்காச்சும் அவங்க தேடுற ஒரு விஷயமா அந்த கண்டென்ட் இருக்கும், நான் அதை நம்புகிறேன். ஸோ அவங்க இந்த வீடியோ அவங்களுக்கு தன்னை மாற்றிக்கிட்டாவே எனக்கு போதுமானது. ஓகேவா? ஸோ ப்ளீஸ், இந்த வீடியோ நான் யாரையுமே பப்ளிக்காக சொல்லலை. ஓகேவா? இவங்கள அவங்களும் சொல்ல வரல, அதுக்காக அண்ணா எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல வரல, லோக்கல் புக் ஆப்போஸ்டாக நிற்கிறேன் அப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல வரல. ஓகேவா? நான் சொல்ல வர கான்செப்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்ம மாற்றிப்போம், அடுத்தவங்க மேலே பழியை போட்டு இங்கே எதுவுமே மாறாது, அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம எல்லாரோட வேலை என்ன, இன்ஜினியரிங் வந்துட்டோம், படிச்சிட்டோம், வேலைக்கு போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, நம்மளை எப்படி மாற்றிக்கிறது? ஓகேவா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட். ஸோ யோசிங்க, உங்கள் லைஃப் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செமஸ்டருக்கான வீடியோஸ்லாம் நான் கொஞ்சம் முன்னாடியே தர ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு வேறு அண்ணா நியூஸில் வேறு உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா, மெட்டீரியல் நோட்ஸ் எதுவும் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன், இல்லை நெட்டில் சோர்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலோட அல்டிமேட் டார்கெட் தெரியாத சில விஷயங்களை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் என்றைக்குமே வீடியோவில் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் நான் பண்ண தப்பாக இருந்துச்சு, இதை மாற்றிக்கலாம் ப்ரோனா, கண்டிப்பாக உங்கள் சஜஷனை கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இப்போ எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, சரியா? என்னை விட அதிகமாக தெரிஞ்சவங்க நிறைய பேர் நீங்கள் இருப்பீங்க. ஸோ உங்களா உங்கள் நாளை ஷேர் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நான் அதை யாரையும் கஷ்டப்படுத்தாமல் பேசியிருந்தா சாரி ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல வர கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, இன்ஜினியரிங்கை கிளியர் பண்ணுங்கள், அரியர்ஸை கம்மி பண்ணுங்கள், நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க.
தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா,